வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் பிஜி முத்தையா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மதுரை வீரன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். மதுரை வீரன் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, பல வருஷத்துக்கு முன்னே மலேசியாவுக்கு போன ஹீரோவும் அவங்க அம்மாவும் சொந்த ஊருக்கு திரும்பி வர்றாங்க ஹீரோவுக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக. இங்கே வந்த பிறகு பார்த்தா ஹீரோ பொண்ணு பார்க்க வரல, பல வருஷத்துக்கு முன்னே தன்னுடைய அப்பாவை யார் கொண்டா அப்படின்னு கண்டுபிடிச்சி பழி வாங்க வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஆஹா, இது ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் கதையை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நினச்சி உட்காந்துருந்தா, அதுக்கப்புறம் அவங்க அப்பா சமுத்திரகனியை காட்டுறாங்க, அவர் வல்லவர் நல்லவர்னு சொல்லி அவரை பற்றி ஒரு அரை மணி நேரம் படம் ஓடுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் வர்றாங்க, அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வில்ல மாதிரி யார் யாரையோ காட்டுறாங்க. அதன் பிறகு பார்த்தா இந்த படத்துக்கு சம்மந்தம் இருக்குதோ இல்லையோ ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஒரு அரை மணி நேரம் காட்டுறாங்க, அது எதுக்கு இந்த படத்துக்குள்ளே வந்துச்சுன்னே தெரியல. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணி வில்லனை ஹீரோ பிடிப்பார் அப்படின்னு பார்த்தா, வில்லனெல்லாம் இவர் ஒன்றுமே பண்ணலை. வில்லனே அவனே பாறையில் உட்காந்துக்கிட்டு சமுத்திரகனியை கொண்டது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனாக இப்போ அப்ரூவர் ஆகிடறான். சரி, அதுக்கப்புறமாவது போய் வில்லனை பிடிச்சி இவர் பழி வாங்குவாரா அப்படின்னு பார்த்தா, வில்லன் அவனே தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடறான். இப்படி ஒரு மொக்கையான கதையை எடுத்து வச்சுருக்கிறாங்க. பொதுவாக நம்ம ஊர்லாம் ஒரு பையில டாக்டர் ஆகணும்னா என்ன பண்ணுவாங்க, அவன் பேரில் ஒரு ஒரு கோடி ரூபாய் பேங்க்கில் போட்டு வச்சுட்டு அவன் ப்ளஸ் டூ பாஸ் ஆன உடனே அந்த ஒரு கோடி ரூபாய் எடுத்து கொண்டு போய் ஏதாவது ஒரு காலேஜில் கட்டி அவன் டாக்டருக்கு படிக்க வச்சு டாக்டர் ஆக்குவாங்க. அந்த மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோவுடைய பையனையோ ஒரு டைரக்டருடைய பையனையோ அல்லது ஒரு ப்ரொடியூசர் பையனையோ ஹீரோவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவனுக்குன்னு ஒரு பத்து பதினஞ்சு கோடி ரூபாய் எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க. ஒதுக்கி வச்சுட்டு அந்த பையன் பெரிய பையனாக வரும்போது அந்த டைமில் பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர்கிட்ட அந்த பையனை ஒப்படைச்சி, குறிப்பாக சொல்லப்போனால் தெலுங்கில் முக்கியமான ஹீரோ வீட்டு பசங்களெல்லாம் வந்து அறிமுகப்படுத்துறது பூரி ஜெகநாத், அந்த மாதிரியான ஒரு டைரக்டர்கிட்ட நம்பி அவர்கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து அந்த பையனை அனுப்புவாங்க. அவர் ஒரு படம் எடுப்பார், அந்த படம் ஒரு சூப்பர் படமாக வருமா அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயமா இருந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு படமாக வரும். ஒரு நல்ல பாட்டு, நல்ல ஃபைட்டு, கொஞ்சம் கதை அப்படின்னு ஒரு படம் மாதிரி வந்துடும், அந்த மாதிரி எடுத்து கொடுப்பார். ஆனால் இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சண்முக பாண்டியன் மாதிரி ஒரு பின்னணி உள்ள ஒரு நடிச்சிருக்க ஒரு படம் மாதிரியே இல்லை, ஒரு உப்மா செட்டப் படம் மாதிரியே இருக்குது. சண்முக பாண்டியனுக்கு இது ரெண்டாவது படம். நீங்கள் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி பையன் ராம் சரணுக்கு ஃபஸ்ட்டு படம் சரியாக போல, ரெண்டாவது படம் மகதீரான்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த டைமில் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற ராஜமௌலி தான் அந்த படத்துக்கு டைரக்டரு. 40 கோடி ரூபா செலவு பண்ணி அந்த படத்தை எடுக்கிறாங்க. 40 கோடி ரூபா செலவு பண்ணால் அந்த படம் 100 கோடி ரூபாய்கிட்ட வசூல் பண்ணுது. அப்படி தான் ராம் சரண்லாம் ஹீரோவாக கொண்டு வந்தாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க பேச்ச கேட்குற மாதிரி, இவங்க சொல்கிறத படமாக்குற மாதிரி, இவங்க சொல்கிறத மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் வச்சு படம் எடுக்கிறாங்க. இப்படி படம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்க மட்டும்தான் அந்த படத்தை பார்க்கணும், ஆடியன்ஸ் எவனுமே படம் பார்க்க மாட்டான். சரி பார்ப்போம், இனிமேலாவது நல்ல டைரக்டர் வச்சு படம் பண்ணுவாங்களா அல்லது இதேமாரி தான் படம் எடுப்பாங்களான்னு பார்ப்போம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டுபிடிக்கிற கீழே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.